ஹலோ கைஸ், வணக்கம். 10 சாய்ஸஸ் யூ வில் ரெக்ரெட் இன் 10 இயர்ஸ். சாய்ஸஸ் ஒவ்வொன்றும் வர்றதும் அதில் ஒன்று சூஸ் பண்ணி வாழ்கிறதும் நம்மளோட வாழ்க்கையாக இருக்குது. அதில் சில முடிவுகள் நமக்கு சந்தோஷத்தை தரலாம், இன்னும் சில சமயம் சில முடிவுகளை ஏண்டா எடுத்தோம் அப்படின்னு பின்னாடி நாம் வருத்தப்படவும் செய்யலாம். நமக்கு வயசாகிறப்போ இந்த தப்பான முடிவை நாம் இளமையாக இருக்கிறப்போ ஏன் எடுத்தோம், அதை சரி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற எண்ணங்கள் கூட வரலாம். இப்படி நாம் எடுத்த முடிவு சரிதான்னு நினச்சி அதில் இருந்து கற்றுக்கிட்ட தவறுகளை திருத்தினா மட்டும்தான் நம்ம எடுத்த தவறான முடிவில் இருந்து நம்மளால் வெளிவர முடியும். குறிப்பாக நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா சாய்ஸ் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸை பத்தி யோசிச்சு சரியான முடிவை எடுத்தோம் அப்படின்னா பின்னாடி காலத்துல இந்த முடிவை தப்பானதுன்னு நாம யோசிக்க வேண்டிய நிலைமை வராது. அப்படி நாம 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாய்ஸஸ் எல்லாம் ஏண்டா எடுத்தோம்னு நம்மள புலம்ப விடக்கூடிய சில சாய்ஸஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 10 சாய்ஸஸ்ல ஒன்னு எடுத்தா கூட நீங்க வயசான அப்புறம் தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் உங்க தலைவிதியா உங்களால மாத்திக்க முடியாதுன்னு சொல்லலாம். வாங்க
கிளியராக இல்லாதப்போ எது உண்மையோ அதை நம்பாமல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை உண்மைன்னு நினச்சி நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு இருப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதனால் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எது உண்மையாகவே முக்கியம், உங்களுக்கு உண்மையான சாய்ஸஸ் எதுன்னு தெரியல அப்படின்னா உங்களோட வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றத நீங்கள் உணர வேண்டியது வரலாம். மற்றவங்க சொல்கிறத வச்சும் அவங்கள பின்தொடர்றத உங்களோட வழக்கமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட உண்மையாக இல்லை, உண்மையாக நடந்துக்கலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் புரிய வரும். நாம இதுவரை எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறான முடிவா தெரியும். அப்படி தப்புன்னு தெரிஞ்சும் இதை தான் நான் வழக்கமா செய்வேன்ட்டு நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நிமிஷம் உங்களோட வாழ்க்கையோட பாதையை மாத்துறதுக்கான சரியான நேரம். உங்களோட வாழ்க்கைக்குன்ட்டு ஒரு தனியான பாதை கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க இருக்கக்கூடிய பாதையை விட அந்த ஒரு புது பாதையில உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கலாம். மாற்றங்கள் எல்லாமே தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை எடுக்க நீங்க வருஷ கணக்கில் காத்திருக்க கூடாது. இந்த நாள்ல உங்களுக்கு உண்மையா இருக்கிறது மூலமா நீங்க மாற்றத்தை தொடங்கலாம். அடுத்து நம்பர் 2, கெட்டிங் கேட்ச் அப் இன் த ஸ்மால் ஸ்டஃப். ஒவ்வொருத்தருக்கும் பெரிய விஷயம் எது, சின்ன விஷயம் எது அப்படின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கம் இருக்கும். உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கிறது மற்றவங்களுக்கு சின்ன விஷயமாகவும், அதுவே நீங்க நினைக்கக்கூடிய சின்ன விஷயம் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாகவும் கூட இருக்கலாம். நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அதனால உங்களோட பல மணி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கலாம். இப்படி நம்மளோட பல மணி நேரத்தை சும்மா வீணாக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கு. இப்படி நாம ஸ்ட்ரெஸ்னால நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பாக்குறப்போ சுத்தமாவே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போய் இவ்வளவு நேரம் வீணாக்கிட்டோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்க. நமக்கு சில நேரத்துல சில விஷயங்கள் முக்கியமானதா தெரியலாம், அதெல்லாம் சரிதான். அதுக்காக நாம அப்செட்டா இருக்கிறது ஓகேவா இருந்தாலும் அதையே பழக்கமாக்கிக்கிறதும் அதனால உங்க வாழ்க்கையை சரியா வாழாமலும் நீங்க இருக்கவே கூடாது. அடுத்து நம்பர் 3, பிகமிங் போலரைஸ்டு அண்ட் ஜட்ஜ்மெண்டல். நீங்க ஒரு முடிவுக்குள்ள சட்டுன்னு குதிக்கக்கூடிய ஆளா, இல்லை எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குவேன்னு காத்திருக்கக்கூடிய ஆளா நீங்கள்? இப்படி நான் மேலே சொன்ன மாதிரியான ஆளா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு முடிவை சட்டுன்னு எடுத்ததை பற்றியும் இல்லை முடிவுக்காக காத்திருந்ததை பற்றியும் நீங்கள் லேட்டராக ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாழ்க்கை அப்படின்றது நிரந்தரமா கருப்பு வெள்ளையானது கிடையாது. இன்னொருத்தர் எடுத்த முடிவு உங்களுக்கு வேணும்னா தவறா இருக்கலாம். உங்களோட உள்ளுணர்வை வச்சு அது உங்களுக்கு வேணும்னா தவறான முடிவா இருக்கலாமே தவிர மற்றவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு சரியானதா கூட அமையலாம். அதுக்காக அவங்க எடுத்த முடிவுக்காக அவரை தப்பா ஜட்ஜ் பண்றதை நாம செய்யவே கூடாது. ஏன்னா கடைசியில எல்லாரும் அவங்க அவங்களோட வழியில போயிருவாங்க. எல்லாத்தையும் கடந்து போறப்போ அவங்க எடுத்தது தவறான முடிவுகளா இருந்தாலும் அதுல இருந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஒருத்தர் அவர் எடுத்த முடிவுகளை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆளா இருக்கவே கூடாது. அதை நினைச்சு நீங்க கொஞ்சம் வருஷத்திலேயே வருத்தப்படலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு 85% ஆளுகளும் வந்து பெரிய ஒரு ஃபியூச்சர் நமக்கு வேணும்னா நம்ம பெரிய பெரிய காரியங்கள் செய்திடணும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு. அதனால அந்த மாதிரியான பெரிய காரியங்கள் எல்லாம் எப்படி செய்திடும் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலா இது ஒரு தப்பான பிலீஃப் சிஸ்டம் தான். ஸ்மால் ஹேபிட்ஸ்லோட மட்டும்தான் நம்ம பெரிய பெரிய இம்பாக்ட் உருவாக்க முடியும். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட ஃபியூச்சர்ல பெரிய இம்பாக்ட் உருவாக்க முடியும். இதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு பேரு தான் ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் இம்பாக்ட். இந்த புக்கினுடைய ஆடியோ புக் எனக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து கிடைச்சாங்க. குக்கு எஃப்எம்ல எப்போ இந்த மாதிரி ஆடியோ புக் தேடிட்டு இருக்கும், நேற்று தான் இந்த ஆடியோ புக்கு கிடைச்சு. அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். அது கூட உங்களுக்கு ஒரு ஆஃபரை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சேன். குக்கு எஃப்எம் உங்களுக்காக ஒரு 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு குக்கு எஃப்எம்னுடைய ஆடியோ புக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு 1 மந்த்துக்கு வெறும் 49 ருபீஸ்க்கு குக்கு எஃப்எம்னுடைய அன்லிமிட்டடான ஆக்சஸ் கிடைச்சிடும். இந்த ஆஃபரில் உங்களுக்கு குக்கு எஃப்எம்ல என்டர் பண்ணணும்னா
இப்போ நீங்கள் இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுத்தால் மட்டும் போதும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பின் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கிற குக்கு எஃப்எம்னுடைய லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட முடிவு இப்போவே எடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. அடுத்து நம்பர் 4, டேர்னிங் டவுன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில சமயம் சரியான முடிவுகளை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். குறிப்பாக கரியர் ஆர் ரிலேஷன்ஷிப் மாதிரியான பெரிய முடிவுகளை சரியாக எடுக்கிறது நமக்கு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். நீங்கள் சரின்னு சொல்ல வேண்டிய வாய்ப்புகளுக்கு இல்லைன்னு சொன்னதை நினச்சி நீங்கள் பின்னாடி வருத்தப்படலாம். இப்படி நோ சொல்கிறதுக்கு நீங்கள் தெரியாத விஷயத்துக்குள்ளே இறங்க பயப்படுறது தான் காரணமாக இருக்குது. ஏன் அதில் இறங்கி வேலை செய்யக்கூடாது? ஒரு விஷயம் சரியாக இருக்குது ஆனால் அதில் இறங்க பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு ஆச்சரியமான வாய்ப்புகளோ இல்லை அனுபவங்களையோ தரக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு நாம பயப்படக்கூடாது. அப்படி பயத்தினால அந்த விஷயத்தை அனுபவிக்க தவறிட்டோம் அப்படின்னா வேற ஒருத்தர் அதை நம்ம கண்ணு முன்னாடியே செய்யறப்போ இதை நம்ம முயற்சி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவோம். அடுத்து நம்பர் 5, நாட் மேக்கிங் டைம் ஃபார் த பீப்புள் யூ கேர் அபவுட். நீங்கள் பிஸியான ஒரு ஆளுதான்ட்டு எனக்கு தெரியும். நிறைய விஷயத்துக்குள்ளே நாம் இறங்குறப்போ நேரம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இப்போ இந்த வயசில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முக்கியமானதாக தெரியலாம். ஆனால் உங்களுக்கு வயசாகிறப்போ இதெல்லாமே மறைஞ்சு போயிடும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட செலவிட்ட தரமான நேரம் ஒன்று தான், மறைஞ்சு போகாத ஒன்று. அப்படி நாம் செலவிடக்கூடிய நேரம் ரொம்பவே மதிப்பானது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய உறவுகள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்குது. அதனால ரொம்ப பிஸியாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கவே கூடாது. இல்ல தேவையில்லாத பல விஷயங்கள்னால நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகவும் கூடாது. அடுத்து நம்பர் 6, பேசிங் யுவர் செல்ஃப் வொர்த் ஆன் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ். நாம இப்படி இருக்கிறனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கள நம்மளை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களால நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி வாழவே முடியாது. மத்தவங்க நம்மளை ஏத்துக்காதப்போ நான் விரும்புறது சரியான ஆளா இல்லைன்ட்டு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? உங்களை பிடிக்காத ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. உங்களோட திறமைகளை பாராட்டாத ஆளும் இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி மற்றவங்க நம்மளை ஏற்றுக்காதப்போ நாம் நாமளாக இருக்கணுமே தவிர அவங்களுக்காக நம்மளோட ட்ரூ செல்ஃபை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக முயற்சிகளை தான் நாம் கையில் எடுக்கணும். மற்றவங்களுக்காக நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி வருத்தப்படுவீங்க. அதுவே நீங்கள் நீங்களாக இருக்கிறப்போ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்து நம்பர் 7, ஒர்க்கிங் டூ ஹார்ட் அண்ட் நாட் பிளேயிங் எனஃப். இந்த வாழ்க்கை அப்படின்றதே ஒரு விளையாட்டுங்க. அதில் நம்மளோட விளையாட்டை நல்லா விளையாடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அப்படி செய்கிறோமான்னு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இல்லைங்க. வேலை வேலை வேலைன்ட்டு 24 மணி நேரமும் வேலையை கட்டிட்டு தான் அழுதுகிட்டு இருக்கும். நமக்கு வேலை அப்படின்றது முக்கியம்தான். வேலைக்கு போனால் தான் நமக்கு பணம் கிடைக்கும். அது மூலமாக வாழ்க்கையை ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும். ஆனால் சில நேரம் வேலை மட்டுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு நாம் யார் அப்படின்றத மறந்துடுறோம். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் குறைஞ்ச காலத்திலேயே நிறைய பணத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் இருந்து வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ நாம் பார்த்த வேலை எல்லாம் உண்மையா உறுத்தானதா இருக்குமா, இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க கடைசியா உண்மையாகவே சந்தோஷமா இருந்த நேரம் எப்ப? நீங்க ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு 12 மணிக்கு தூங்கினது சந்தோஷத்தை தந்துச்சா, இல்ல வேலைக்கு நடுவில் நீங்க ஒரு பிரேக் எடுத்து ஒரு ட்ரிப் போனது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா? உண்மை என்னன்னா, நம்ம நிறைய விளையாடணும் ஆனால் கம்மியாக வேலை செய்யணும். ஒரு ரோஜாவை எடுத்து நுகர்ந்து பார்த்தா தான் அதோட வாசனையை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல மொமெண்ட்ஸை நம்ம வாழ்க்கையில் தவறவிடவே கூடாது. இல்லை வேலைக்கு நடுவில் எனக்கு ஃபன் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி மறுபடியும் யோசிச்சு பாருங்க. அடுத்து நம்பர் 8, ஸ்டேயிங் இன் அன் அன்ஹாப்பி ரிலேஷன்ஷிப் பிகாஸ் ஆஃப் கம்ஃபர்டபுள். ஒரு ரிலேஷன்ஷிப் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அது உங்களுக்கு ஹாப்பியாக இல்லைனாலும் அதில் இருக்கிறத நீங்கள் விரும்பவே கூடாது. அப்படி நீங்கள் அதே ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமே இல்லாமல் தொடர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நினச்சி நீங்கள் பின்னாடி வருத்தப்படுவீங்க. நீங்கள் உங்களோட அதிகமான டைம், எனர்ஜி, எமோஷன் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க. அதனால் அதில் இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இதனால் மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை முதல்ல இருந்து அப்ரோச் பண்ணுறது பெரிய வேலையாக தெரியும். அப்படி சந்தோஷம் தராத உறவில் இருந்து வெளிவந்துட்டா நாம தனியா இருக்கிறோம் அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள ஏற்படும். இல்ல நமக்கான இன்னொரு துணையை தேடுறது முடியாத காரியம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை அப்ரிஷியேட் பண்ணவும் உங்களை சரியா நடத்தவும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்க கூட இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் சரியானவர்னு உங்களுக்கு தோணல அப்படின்னா இது மூவ் ஆன் பண்றதுக்கான சரியான நேரம். அவங்களை விட்டுட்டு இன்னொரு புது நபரை தேடுறதுக்கான நேரம் தான் இது. அடுத்து நம்பர் 9, நாட் லுக்கிங் ஆஃப்டர் யுவர் ஹெல்த். நம்மளோட ஹெல்த்தை பற்றி நினைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம உடம்புல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால தான் நாம் ஒரு ஹெல்த்தி மீல்ஸுக்கு பதிலாக ஜங்க் ஃபுட்ஸை எடுத்துக்கிறோம். ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறதுக்கான பல காரணங்களை சொல்லி ஒவ்வொரு நாளையும் சோம்பேறித்தனமாக கழிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ தான் டாக்டர்ஸை தேடி போகிறோம்.
ஆனால் நம்மளோட ஆரோக்கியம்ன்ற ஒரு விஷயந்தான் நம்மளோட எல்லா விஷயத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. அப்படி ஆரோக்கியத்துக்கு எல்லாம் முன்னால் முன்னுரிமை கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சா இதை பற்றி இன்னொரு முறை சிந்திச்சு பாருங்கள். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்றது இன்றைக்கி நம்ம உடம்பை கேர் பண்ணிக்கிறதுல தான் அடங்கியிருக்கு. நீங்கள் இப்போது அதுக்கு கவனம் கொடுத்தா தான் உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் ஏற்படுறப்போ அதில் இருந்து உங்கள் உடம்பு உங்களை காப்பாற்றும். நீங்கள் ஆரோக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் 60 வயசு வர வாழ்வீங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை காட்டலை அப்படின்னா ஏன் நமக்கு இந்த நோய் எல்லாம் வந்துச்சுன்னு வயசான அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து நம்பர் 10, லெட்டிங் அதர்ஸ் டிசைட் யுவர் ஃபேட். உங்களோட தலைவிதிக்காக இன்னொருத்தர் முடிவெடுக்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்திலேயே உங்க வாழ்க்கைக்கான கட்டுப்பாட்டை நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி அடுத்தவங்க உங்களுக்கு ஒரு முடிவை எடுக்கிறப்போ உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால நீங்க ஜாலியா இருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதெல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான் சந்தோஷமா இருக்கும். அதனால பின்னாடி பல விளைவுகள் காத்திருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. உங்களோட மதிப்பு ஒத்து வராத ஒண்ண உங்களுக்காக மற்றவங்க சூஸ் பண்ணா என்ன ஆகும்? அப்படி அவங்க விருப்பப்படி முடிவை எடுக்க விட்டுறீங்க அப்படின்னா உங்க லைஃபுக்கான டெசிஷன்ஸை எடுக்க அந்த பவர் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? உங்களோட தேவைகள் என்ன, ஆசைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் முழுவதும் தெரியும். இதுக்கு மேல உங்களுக்கு எது சிறந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? உங்களால செய்ய முடியறத செய்ய முடியாதது அப்படின்னு எல்லாத்துக்குமான கட்டுப்பாட்டையும் மற்றவங்களை உங்களுக்காக முடிவெடுக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்காக நீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோவில் நாம பார்த்த 10 விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வயசானப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி இன்னும் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் மகி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.